வணக்கம் இது உங்கள் சிவி சொல்லாரம் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னா ரெண்டு மூணு நாளாக ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இதை யார் எடுக்க போகிறாங்க எடுக்க போகிறாங்க எதை அந்த பெட்டியை ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து இந்த பணப்பெட்டி வந்தது அதை வந்துட்டு கதிரவன் டப்புனு முடிச்சு விட்டாப்புல எல்லாருக்குமே செம கோபம் காண்டு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே செம கோபம் இது மட்டுமா பிக் பாஸ்க்குமே சரியான கோபம் அதனால தான் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் டூ பாயிண்ட் ஓ ஆ அப்படின்னு கொடுக்குறாப்புல கொடுத்து இதை யாரை எடுக்க வைக்கணுன்ற ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த கேமை ஃபுல்லாக பார்த்தாவே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அது கண்டிப்பாக அமுதவானனுக்காக செய்யப்பட்ட பெட்டி அதில் வர பணம் எல்லாமே அமுதவானனுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணுறாரு ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அந்த பெட்டியை வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பணம் மூட்டை வைக்கும்போது ஒரு வேலை நம்ம எடுத்துருக்கலாமோ நம்ம இந்த பணம் வந்துச்சுன்னா எடுக்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை வந்து கதவுன் எடுத்துகிட்டாப்புல ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காகவே இந்த சீசனில் நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம் டூ பாயிண்ட் ஓ பணப்பெட்டி அப்படின்னு சொன்னாப்புல இந்த விஷயங்கள் யாருக்கு பொருந்தும் அப்படி கேட்டிங்கன்னா மைனாக்கு பொருந்தாது அசிமுக்கு சுத்தமாக பொருந்த பொருந்தாது விக்ரமுக்கு லைட்டாக வேணால் பொருந்தும் ஏன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் அமுதவணனுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் அப்பப்போ மகேஸ்வரி வேற உங்களுக்கு எவ்வளோ வச்சா நீங்கள் எடுப்பீங்க எவ்வளோ வச்சா எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அமுதவனன் பார்த்தீங்கன்னா கதற ஒன்று எடுக்கும்போது தனலட்சுமி கிட்டே சண்டை போடுறார் வெளியில் எனக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்கள நான் ஏமாத்தின மாதிரி ஆகிடாதா ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே எதுக்காக கஷ்டப்பட்டீங்க கேள்வி கேட்கப்பட்டாங்கண்ணே அப்போ நான் எப்படி நான் அதை போய் சொல்லி அவங்க மூஞ்சில் முழிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் பத்து வருஷமாக நிறைய ஃபினாலி சேஜெலாம் பார்த்தவன் இதுதான் மிஸ் மிஸ்ஸாயிடுச்சு இப்படின்னு வீரவசனம் பேசினேன் அதுவும் அவரோ வரந்தான அந்த பட்டியை எடுத்திருக்கார் அப்படின்றது தான் இப்போ நியூஸாக வந்திருக்கு இது தப்பு கிடையாது ஏன்னால் காசுக்காக புகழுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரும் அது உண்மை ஆனால் அந்த காசு பணம் இந்த விஷயங்களுக்காக ஒரு வாட்டி ஒரு மாதிரியும் மறுவாட்டி இன்னொரு மாதிரியும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த மன நிலைமை அதுதான் பிடிக்க மாட்டுது இதே விஷயங்களை அமுதவானன் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறது நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிற விஷயங்களை விக்ரம்னு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா அறம் வெல்லும் ஆனால் அமிர்தவானுக்கு விஷவாணன் வச்சுருக்காங்க எப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் ஏன்னால் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அதே விஷயங்களாம் அந்த முட்டை ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டா வந்துட்டு கொடுக்கல சொல்லலைன்னு சொல்லிட்டாரு கடைசியில் இங்கே வந்து மணிகண்ட கேட்கும்போது அப்படி நான் சொல்லலைன்ட்டார் நீங்கள் சொல்லலை அப்புறம் நான் அப்படி சொல்லலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஜனனிக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஜனனி வந்துட்டு இவர் எதுவுமே சொல்லலை ஆனால் இவர் தான் கலச்சிட்டு கடைசியில் வந்து அரசராக இருந்த நம்ம ராபர்ட் மாஸ்டர் கிட்டேயும் ரச்சிதாக்கிட்டையும் வந்துட்டு இவங்க என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் உண்மையிலேயே அங்கே வந்து ஜனனி அவமானப்படுத்தவே இல்லை அந்த பொடம் வேலுட்டுமே கார்னர் பண்ணி அமுச்சு விட்டாப்புல எவ்வளோ கொடுமைகள் பாருங்க அதே மாதிரி அசீமாம் வந்துட்டு ஜனநிலை லூசுன்னு சொல்லும்போது சின்ன பொண்ணு தானேங்க இதை கூட அட்ஜஸ்ட் சொன்னாலும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்து சின்ன பொண்ணு தானேங்க நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதுன்னா அதெல்லாம் சின்ன பொண்ணுலாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சும்மா வேணும்னு பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசுகிறேன் ஸோ இதுதான் மாற்றி மாற்றி பேசுகிறது அப்புறம் எப்படி இவரை வந்துட்டு அறம் அறம்னால் என்ன உண்மை அந்த உண்மை இவர்கிட்ட இல்லை அப்புறம் எப்படி அறம் ஆறாம சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரிய மாட்டேது ஏன்னா அறத்துக்கே மதிப்பெல்லாம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அறத்துக்கு வந்த சோகத்தை பாருங்கள் அறம் ஜெயிக்கிறதுக்கு இப்போ வெளியில் வந்து சிபாரிசாரை வர ஆரம்பிச்சாச்சு ஏன்னா உண்மையாக அறம் இருந்தது கண்டிப்பாக அந்த அறம் ஜெயிச்சிருக்கோம் இது பொய்யா அறம்ன்ற ஒரு பேப்பரில் எழுதுனதுனால அறத்துக்கு ஓட்டு வர்றது கம்மியானது தெரிஞ்சதுனால வெளியிலேருந்து இப்போ வந்துட்டு அறத்துக்கு ஆதரவாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிக்பாஸ் பார்க்காத ஆட்கள்லாம் உள்ளே வராங்க சரி ஒன்றும் சொல்கிறதுக்குல சரி எது இப்படியோ நான் நினச்சது ரெண்டே பேர் ஒன்று சிவன் ரெண்டாவது அமுதவானன் சிவன் எடுத்தால் ரொம்ப இருப்பேன் அமதமான எடுத்தால் கொஞ்சம் இருப்பேன் அந்த விஷயங்கள் தான் எங்கள் நடந்திருக்கு என்ன ஒன்று வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் எனக்கு ஆமாங்க இதுக்காக தான் நான் இதை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதால தப்பே கிடையாது ஒரு பக்கம் மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி அதாவது அமுதவானோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு களைப்படுறது உங்களுக்காக நான் வந்து ஃபின்னால ஸ்டேஜில் நிற்பேங்க அப்படின்ட்டு இப்போ வந்து காசு எடுத்துகிட்டு உங்களுக்காகலாம் நிற்க முடியாது இது எனக்காக நான் நிற்கிறேன்ட்டு போகிற மாதிரி இருக்குது அதுதான் சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் நண்பர்களே